கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஆகஸ்ட் 9. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். மத்தேயு 6:23. அறுப்பின் காலம் என்பது கோதுமை மணிகளை பிரித்தெடுத்து தூற்றுதல் நிறைந்த காலம். இதனால் நாம் ஒவ்வொருவரும் நம் உண்மையான குணலட்சணங்களை வெளிப்படுத்துகிறோம். சகலத்தையும் செய்தவர்களாக நிற்கும்போது யூத யுகத்தின் கடைசியில் நடந்தது போலவே இந்த அறுப்பும் இருக்கும். இந்த பரீட்சையில் சம்பவிக்க வேண்டியவைகளில் ஒன்று சிலுவை, மற்றொன்று கிறிஸ்துவின் பிரசன்னம், மற்றொன்று தாழ்ச்சி, கடைசியாக அன்பு. மேசியாவின் வருகையின் காலத்தை யூதர்கள் அறியாமல் இருந்ததால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். தற்கால சத்திய ஒளியை கண்டு பின்னர் அதற்கு விலகி போகிறவர்கள் இருளுக்குள் மீண்டும் பிரவேசிக்கிறபடியால் யூதரிலும் இரட்சிப்பான கடிந்து கொள்ளுதலையும் பெறுவார்கள். மீண்டும் இருளுக்குள் பிரவேசிப்பது அபிவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது என்பதே. ஆமென்.